ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிரீன் லேண்ட் மீட்டுச்சலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் முலாம்பழம் ஜூஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஒரு முலாம்பழம் வாங்கியிருக்கேன். அதை ரெண்டாக கட் பண்ணி அது நடுவில் இருந்தக்கூடிய அந்த விதைகளை எல்லாம் நீக்கியாச்சு. இப்போ அழகாக ஒரு சின்ன கரண்டியில் அந்த ஃப்ளஷை மட்டும் எடுத்துட்டு அழகாக நொங்கு மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், ஒரு கிலோவுக்கு மேலே இருந்தது முலாம்பழம் ஜூஸ் போட்டு ரெடியாக இருக்குது. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அழகாக பாருங்கள், அந்த கரண்டியில் எடுத்து வச்சுருக்கேன் நொங்கு மாதிரி. மேலே போட்டிருக்கிறது என்னன்னு பார்க்குறீங்களா? அது என்னன்னு சொல்கிறேன் பின்னாடி. இப்போ ரெண்டு பகுதியை கட் பண்ணியாச்சு. நடுவில் இருந்த அந்த விதையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் காய வைக்க. அதை காய வச்சுட்டு அந்த சீடியை நான் வந்து அல்வா எதாவது செஞ்சால் யூஸ் பண்ணிக்குவேன். அதனால் அந்த வெள்ளரி விதை, முலாம்பழ விதையெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. எடுத்து வெயில காய வச்சுட்டு நம்ம டப்பாவில் போட்டு வச்சுட்டோமா, வேணுங்கும் போது உரித்து அல்வா செய்யும்போது அதை சேர்த்திக்கலாம். இந்த கரண்டியில் தான் நான் அழகாக ரவுண்ட் ரவுண்டாக எடுத்து மிக்சியில் போட்டேன். இந்த அளவுக்கு பாருங்கள் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். ஒரு 100 கிராம் நாட்டு சக்கரை இருக்கும். நாங்கள் சுகர் கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவோம், அதனால் கம்மியாக எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு பழத்துக்கு 6 டம்ளர் ஜூஸ் கிடச்சிது. பாருங்கள், நொங்கு மாதிரி அழகாக எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கார்னிஷ்க்காக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ பாருங்கள், மீதியெல்லாம் மிக்சியில் போட்டுக்கிட்டேன். ஒரு 100 கிராம் அளவுக்கு நாட்டு சக்கரை ஃபஸ்ட்டு போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் 10 மறுபடியும் சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போது தண்ணி 1 டம்ளர் ஃபஸ்ட்டு தண்ணி விட்டுக்கிட்டேன். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. பாருங்கள், கலர் வந்து நாட்டு சக்கரை போட்டதுனால கலர் கொஞ்சம் ப்ரௌனாக தெரியுது. இப்போது ஐஸ்கிரீம் கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி ஜூஸ் எல்லாம் குடித்தா கொஞ்சம் நமக்கு நல்லா இதமாக இருக்கும். முலாம்பழம் ஜூஸு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது. வெயிட் லாஸ்க்கு இதை குடிக்கலாம். கிட்டத்தட்ட 6 டம்ளர் ஜூஸ் கிடச்சிது இந்த அளவுக்கு. இப்போது எனக்காக 1 டம்ளர் ஊற்றி வச்சுருக்கேன். மீதியெல்லாம் ஒரு ஜாடியில் ஊற்றி வச்சிட்டேன். ஐஸ்கிரீம் போட்டாச்சு. பாருங்கள், சூப்பராக இருக்குது ஜில்லுன்னு. நமக்கு வேணும்னா ஒயிட் சக்கரை கூட போட்டுக்கலாம். ஒயிட் சுகர் போட்டுவிட்டால் ஒயிட்டாக இருக்கும். நான் நாட்டு சக்கரை போட்டுக்கிறதுனால கொஞ்சம் கலர் வந்து டல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது. அழகாக இருக்குது பார்த்தீங்களா, வந்து எடுத்து வச்சுருக்குற முலாம்பழம். இப்போது மறுபடியும் கொஞ்சம் ஐஸ்கிரீம் போட்டுக்கிறேன். சூப்பராக ஜில்லுன்னு குடிக்கலாம் வாங்க. இந்த ஜூஸ், முலாம்பழ ஜூஸ்க்கு மேலே நாட்டு சக்கரையை கொஞ்சம் காஃபி பொடி போடுற மாதிரி கார்னிஷ் பண்ணியிருக்கிறேன். நல்லாயிருக்குங்களா? நாட்டு சக்கரை தான் போட்டிருக்கேன். இப்போ ஜூஸ் ரெடியாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கிரீன் லேண்ட் மியூட்டர் சேனல் இதோட சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.